அண்ணா நான் 90 நாட்களுக்கு மேல் நோஃபேப் ஃபாலோ ஸ்டே பண்றேன் என் வயது 18 நீங்களே என் குரு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் கிளாசிக் செலிபசி பயிற்சிகளையும் செய்து வருகிறேன் அண்ணா என் தந்தை எப்போதும் சம்பந்தம் இல்லாமல் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் நான் அதை பற்றி கவலை கொண்டதில்லை கோபப்பட்டதில்லை 2 நாட்களுக்கு முன்பு என்னை சம்பந்தம் இல்லாமல் திட்டி ஒரு வேலைக்காக வர சொன்னார் நான் கோபத்தில் எதிர்த்து பேசிவிட்டேன் அதனால் சண்டை வந்து விட்டது அவர் என்னை அடிக்க வந்தார் நான் கையை பிடித்து விட்டேன் அதனால் எங்கேயோ போய்விடு என்று சொல்லிவிட்டார் நானும் சென்று விட்டேன் என்னை தேடினார்கள் நான் திரும்பி வந்து விட்டேன் மனம் மாறிவிட்டேன் ஆனால் வந்த பிறகு என்னை எதிரி என்று கூறினார் பிறகு நிறைய வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி என் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டார் ஆனால் என்னை சொல்லியும் என்ன சொல்லியும் புரிந்து கொள்ளவில்லை என்னை எதிரி என்று திரும்ப திரும்ப கூறி என்னை புண்படுத்துகிறார் அதனால் அவர் மீது எனக்கு மரியாதை நீங்கி வெறுப்பு வந்து விட்டது ஏன் இருக்கிறோம் என்றே ஆகிவிட்டது என்னால் அவர் கூறிய வார்த்தையின் வழியை தாங்க முடியவில்லை தயவு செய்து ஏதாவது வழி கூறுங்கள் வாழ்க வளமுடன் சகோதரரே அதாவது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் சந்தேகம் ஏன் எதிர்பார்க்கறது தன்னுடைய மகன் தன்னை விட பெஸ்ட்டாக வந்துடணும்னு ஒரு தந்தையாரும் எதிர்பார்க்குறாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம அப்பா தானே எவ்வளவோ சொல்லிட்டு போட்டு கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக விடுங்க அவர் இல்லாமல் நம்ம வந்துட்டோமா அவர்னால தான் நம்ம வந்திருக்கிறோம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லாங்க எங்கள் ஃபாதரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி வண்டி அவர் மாதிரி வந்து சீட்டுக்கிட்டு விளையாடி தாலி முதல் கொண்டு அடமானம் வச்சு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதராக வாழ்ந்து எங்களுக்குன்னு ஒரு 10 பைசா கூட சேமிக்கும் ஒரு இது இல்லாமல் தான் இருந்தார் ஆனாலுமே அவர் நான் என்ன நினச்சிக்கிறதுனா எப்போதுமே யாரேனும் அவர் குறை சொல்லியிருந்தா குறை சொன்னாலோ இல்லை தவறாக பேசினாலோ நம்ம சொல்கிறது இதுதான் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டுவாங்க எங்கள் அப்பா எப்படி இருக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு பரவாயில்லை அவர் மாதிரி வாழ்கிறது கஷ்டம் நம்மளை மாதிரி நல்லவையில் வாழ்ந்துடலாம் அத்தனை கெட்ட பழக்கமும் பழகி அத்தனை எல்லா விதத்திலும் நாம் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே இழந்துகிட்டே இருக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய வலி ஆச்சுங்களா அந்த வலியை தாங்கி நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு ஆகவே பரவாயில்ல அவர் நீங்கள் வெறுக்கணுங்கிறது இல்லை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கவனிங்க அது உண்மையிலேயே சாத்தியப்படுறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுங்க தவறில்லை நான் வந்து பரசுராமர் கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆச்சுங்களா தந்தையார் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தாய் சகோதரர்கள் அனைவரையுமே வெட்டி வீசிட்டு தந்தையார் காலில் போய் விழுவார் ஆச்சுங்களா தந்தை தான் எல்லாம் அவர் தான் உயிர் உடல்லேருந்து உயிர் போயிட்டா என்ன இருக்குங்க ஒன்றும் இல்லை அவர் தான் எல்லாமே தாயெல்லாம் அப்புறம்தான் ஆச்சுங்களா ஆகவே தந்தையார் இருக்கும்போது அவர் அருமை நமக்கு பெருசாக தெரியாது அவர் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாரட்டு இருக்குதுங்க அது என்னென்னு கவனிங்க அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்புறம் எக்காரணம் கொண்டும் உள்ளுக்குள்ள வெறுப்பெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் அவர் மனசார வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு இருங்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க அப்புறம் அவரே உணர்ந்துக்குவார் அவர் என்ன சொன்னாலும் ரெடியாக போய் நில்லுங்க அப்போ நான் இருக்கேன் உங்களுக்கு நீ ஏன் கவலைப்படுறேன் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருந்துட்டு அவர் திட்டினாருன்னா அப்படியாப்பா நான் எதிரியாக இருக்கிற அளவுக்கு என்னை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு சொல்லுங்க நான் என்னை திருத்திக்கிறேன் நீ சொல்லித்தானே நான் திருந்தணும் நீ சொல்கிற பேச்சை நான் கேட்டுதானே நான் வரணும் அப்படின்ட்டுங்க தந்தையாரிடம் பணிஞ்சு போகிறது ஒரு தனையனுக்கு அழகு சிறப்பு கௌரவம் மரியாதை எல்லாம் ஆச்சுங்களா தந்தையாரிடம் அதுவும் ஒழுக்கமான ஒரு தந்தையாக இருந்தால் அவருக்காக உயிரையும் கொடுக்கலாம் தவறே இல்லை ஏன்னா அவரோடது கேட்டால் கொடுக்கலாம் தவறில்லை அவர் எதிரின்னு சொல்கிற அளவுக்கு சூழல்கள் ஒருவேளை அவர் தவறாக கூட உங்களை புரிஞ்சிருக்கலாம் ஆச்சுங்களா அவர் உங்களை தவறாக புரிஞ்சிருக்கலாம் அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி செஞ்சு வெற்றி அடைய முடியலைன்னா வெறுக்க வேண்டாம் கொஞ்சம் விலகிடுங்க அவர் சொல்கிறத கேட்டுக்கோங்க அவருக்காகவே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவர் எதிர்பார்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆச்சுங்களா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விருப்பம் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் சரிங்களா எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் உள்ள இரையாற்றலில் பிரம்மசரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நிச்சயமாக ஒரு நல்ல உங்கள் தந்தையாரும் உங்களை புரிஞ்சுக்குவார் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பையன் யாருக்கு கிடைக்கும் ஆச்சுங்களா ஆகவே தந்தையாரை வந்து வெறுக்க வேண்டாம் ஏன்னா அவர் வெறுத்துட்டால் நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரே நம்மளுக்கு தீயாகி நமக்கு எதிராக மாறிடும் புரிஞ்சுதுங்களா எப்போதுமே தந்தையை மட்டும் வெறுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து ஏற்றிவிட்டு ஏணி உதைக்கிற மாதிரி அதனால் பரவாயில்ல அவர் தானே பேசுகிறார் பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்க பெருசாக எடுத்துக்காதீங்க அவர் மனசை கஷ்டமும் படுத்திடாதீங்க அவர் தவறாகவே நினச்சிட்டு இருந்தாருன்னா அது சரியாகட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம் எல்லாரையும் திருத்தறக்காக நம்ம பிறக்கல ஆச்சுங்களா உண்மையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கேட்டுக்கிட்டால் சரி கேட்டுக்கலைன்னா அதுக்கு மேலே அவங்க வழி அவங்க பார்த்துக்க வேண்டியது நீங்கள் வருத்தம் பட வேண்டியதில்லை வெறுக்கவும் வேண்டியது இல்லைங்க வாழ்க வளமுடன்